Namaskaram Devane. Namaskaram. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறது ஆசீர்வாதமும் அர்ப்பணிப்பும். அதனால் நாங்கள் இந்த வசனங்களை எல்லாம் பார்த்து இந்த யோசுவா புத்தகத்தில் ஆண்டவர் கடைசியாக எங்களோடு பேசுகிற காரியத்தை நாங்கள் இன்றைக்கு பார்த்து இந்த செய்திகளை நாங்கள் முடிக்கலாம். யோசுவா 24:15, நானும் என் வீட்டாருமோம் என்றால், நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் சொல்லுங்க, நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். 24 யோசுவாவின் பிரசங்கத்தின் உட்பொருள் என்னவெனில், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இன்னும் ஆழமான பக்தியுள்ள வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் ஆழமான சத்தியங்களை அறிந்து பக்தியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி யோசுவா எங்களுக்கு இந்த வசனத்தின் 24 மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, மோசேயின் மரணத்திற்கு பின்பு யோசுவாவை மோசே அவர் என்ன செய்தாரு, ஒரு தலைவனாய் மாற்றினாரு. என்ன யோசுவா, மோசே இறந்த உடனே யாரு தலைவனாய் மாறினது? யோசுவா மாறினாரு. ஆனா யோசுவா இறந்த பிறகு யாரையும் யோசுவா தலைவனாய் மாற்றவே இல்லை. இதனால மக்கள் பின்வாங்கி போனார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில. பாருங்க, ஒரு தலைவனாய் இருக்கிறது எவ்வளவு முக்கியமா இருக்கிறது. மோசே யோசுவாவை தலைவனாய் மாற்றினார். ஆனால் யோசுவாவோ வேற தலைவர்களை உருவாக்கவில்லை. அவர் ஆண்டவரை சேவித்து அவர் மரித்து போனார். நியாயாதிபதிகள் 3:7-8 வசனத்தை சத்தமாய் வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 3:7-8 வசனங்களை. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை மெசபத்தோமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிசதாயின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிசதாயை 8 சேவித்தார்கள். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அழைப்பு அவசியம். அழைப்பு இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. அதோட சேர்த்து நமக்கு தேவனுடைய கிருபைகளும் இருக்க வேண்டும். அழைப்பு கிருபை இருக்க வேண்டும். ஆனால் அதோட சேர்த்து எங்களுக்கு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ள எங்களை நாங்க அர்ப்பணிக்கணும். இந்த காலத்துல எல்லாரும் ஒரு பாஸ்டரா மாறலான்னு அவங்க நினைக்கிறாங்க. கொஞ்சம் சத்தமா பாடிட்டு கொஞ்சம் இது பண்ணின உடனே ஒரு பாஸ்டர்னு ஒரு சர்ச்ச தொடங்கிடுறாங்க. பாருங்க, நம்ம சபையில் இருக்கிற ஒருத்தர் வந்து இன்னும் நம்ம ஒரு தலைவராக மாற்றினோம். அவர் என்ன பண்ணார், அவர் போய் ஒரு சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணி எல்லாரையும் அங்கே வச்சுட்டு இருந்தார். இப்போ அவர் சபையை இன்னொருத்தர் அதில் இருக்கிறத கூட்டிட்டு போய் இன்னொரு சபையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். எதை விதைக்கிறோமோ அதை தான் இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில். என்ன பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கிருபை இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில அழைப்பு அவசியம். ஆனால் எல்லாவற்றையும் விட நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். எடுத்த உடனே ஒரு பாஸ்டராய் மாற முடியாது. சத்தமா பாட்டு பாடனே ஒரு பாஸ்டரா மாற முடியாது. ரெண்டு வசனத்தை சொல்லி ஒரு பேய விரட்டி ஒருத்தனை கீழே தள்ளி விட்டா பாஸ்டரா மாற முடியாது. நமக்குள்ள ஒரு அழைப்பும் ஒரு அர்ப்பணிப்பும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நாங்கள் அப்பாவையே சேவிப்போம். என்ன நிலைமைகள் வந்தாலும் சாத்தான் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தாலும் அலை போல மோதினாலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி வாழ எங்களுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பை ஆண்டவருக்காக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல சத்தமாய் பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்க சபைக்கு பிரசங்கம் பண்ண வந்ததே எங்களுக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா நல்லா பிரசங்கம் பண்ணி நல்லா ஆண்டவருடைய வல்லமை இறங்கிச்சனா எல்லாம் கைதட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துறாங்க. ஏன்னா நம்ம கை தட்டுறது மனுஷனுக்கு அல்ல, நம்ம கை கட்டுறது ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க,
கவனமா இந்த வசனங்களை பார்க்க போறோம். சரியா பாருங்க, பரிசுத்த அகஸ்டின் சொல்லுகிறார், தனக்காக தியாக இதயமும் பிறர்க்காக அன்புள்ள இதயமும் தேவனுக்காக அனலுள்ள இதயமும் கொண்டாரே நல்ல தலைவனாக ஊழியம் செய்ய முடியும். திருப்பி நான் சொல்றேன், தனக்காக தியாகம் இதயமும் பிறருக்காக அன்புள்ள இதயமும் தேவனுக்காக அனலுள்ள இதயமும், தியாகம் அன்பு அனல் உள்ள இதயமும் கொண்டாரே நல்ல தலைவனாக ஊழியம் செய்ய முடியும். பாருங்க 24 அதிகாரத்துல 15 தடவை எழுதி கொள்ளுங்க, 15 தடவை யோசுவா சொல்லுகிறார், கர்த்தரை சேவியுங்கள், எழுதி கொள்ளுங்க, கர்த்தரை சேவியுங்கள் என்று 15 தடவை யோசுவா 24 அதிகாரத்துல சொல்லுகிறார். ஏன்னா 24 அதிகாரம் தான் கடைசி புத்தகம் அதிகாரம் நம்முடைய யோசுவா புத்தகத்துல. அந்த புத்தகத்தில் யோசுவா சொல்றது எல்லாம் என்னவென்றால், இந்த உலகத்தை நான் விட்டு செல்லுவதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களே ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரை சேவிக்க விட்டாலும் ஆண்டவரை மாத்திரம் சேவிக்காமல் இருக்கவே வேண்டாம், அவரை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில சேவியுங்கள். நான் என்ன சொன்ன உங்களுக்கு, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆழமான சத்தியங்களை ஆண்டவருக்குள்ள நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. திருப்பி சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆழமான ஜப வாழ்க்கை, ஆழமான வேத வாசிப்பு, ஆழமான அந்நிய பாஷையில ஜபிக்கிறது, ஆழமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நாங்கள் வாழ்வதுதான் முக்கியம் என்று யோசுவா சொல்லுகிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தா பிறகு 20 ஆச்சு, இப்ப அவர் சொல்றாரு, நீங்க பல ஜனங்களை போய் சேவிக்க வேண்டாம், அவர்கள் தெய்வங்களை சேவிக்க வேண்டாம், ஆண்டவரை சேவியுங்கள். ஹல்லேலூயா. ஒருவன் வந்து ஆண்டவருக்காக அவன் வாழ்க்கையை கொடுத்திருந்தான், அவன் எல்லாம் ஆண்டவருக்கு தான் என்று சொல்லி அவன் வாழ்ந்தான், எல்லாம் ஆண்டவருக்கு தான். அப்போ ஒரு நாள் அவர் ஒரு மரத்தை பார்த்தான், பெரிய ஒரு மரம், என்ன மரம், என்ன மரம், அந்த மரத்தில் எல்லாரும் போய் பூவை போடுறாங்க, மாலையை போடுறாங்க, எண்ணெயை ஊற்றுறாங்க, அதை கும்பிட்டு விழுந்து அதை போய் கடவுளன்னு கும்பிடுறாங்க. இவனுக்கு ஒரே ஆத்திரம், இந்த மரத்தை வெட்டி விட்டு இயேசு தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லணும் என்று சொல்லி கோடாரி எடுத்துக்கொண்டு இந்த மரத்தை வெட்ட போகிறான். மரத்தை வெட்டுறதுக்காக ஓங்கும் பொழுது சாத்தான் வந்து சொன்னான், வெட்டாதே வெட்டாதே வெட்டாதே, இதை நீ வெட்டிட்டியன்னா உண்மையான தெய்வத்தை மக்கள் தேடுவார்கள், அதனால இதை வெட்டாத. இவன் சொன்னான், வெட்டுவேன், இயேசுவின் நாமத்தினால இதை வெட்டுவேன். அப்ப சாத்தான் சொன்னான், உனக்கு 2 மூட்டை காசு தரேன், 2 மூட்டை காசு தரேன், இதை நீ எடுத்துக்கொண்டு போ, இனிமேல் வெட்டவே வரக்கூடாதுன்னு. அப்ப இவன் என்ன செய்தான், மரத்தை வெட்டாம பணத்தை கையில் எடுத்துக்கொண்டான், எடுத்துக்கொண்டு யோசித்தான், இன்னும் போய் ஊழியம் செய்யலாம் ஆண்டவருக்குன்னு, ஆனா பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டான். யோசுவா சொல்றாரு, உனக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நீ வாழும் பொழுது இன்னும் ஆழமான சத்தியங்களை ஆண்டவருக்குள்ள கற்றுக்கொண்டு வேத வாசிப்பை இன்னும் நீ ஏற்படுத்தி கொண்டு இன்னும் வேத வாசிப்பை நீ இன்னும் அதிகரித்து ஜபத்தை அதிகரித்து ஆண்டவருக்காக நீ வாழ வேண்டும் என்று யோசுவா சொல்லுகிறாரு. வைராக்கியமா இருந்த இந்த நபர் பணம் எல்லாம் கிடைச்சிச்சு, வெட்டாம போயிட்டார், பணத்தை எல்லாம் செலவழிச்சுட்டு இப்ப யோசிக்கிறார், என்ன பண்ணலாம்னா, என்ன பண்ணார், திருப்பி என்ன பண்ணான், திருப்பி என்ன பண்ணா, ஆ கரெக்டாக சொல்றீங்களே எல்லாரும், திருப்பி என்ன பண்ணுறான், மரம் வெட்ட கோடாரியை தூக்கிட்டு வர்றான். கோடாரியை தூக்கிட்டு வந்தோடனே இவன் மரத்தை வெட்ட போய்க்க சாத்தான் வந்தான், ஒரே அற விட்டான் இவனுக்கு,
இவன் உடனே சாத்தானை பார்த்து சொல்றான், ஐயோ சாத்தானே, நான் போன முறை மரம் வெட்ட வரைக்கும் நீ பயந்து நடுங்கினியே, இந்த முறை மரம் வெட்ட வரைக்கும் நீ என்ன அரைஞ்சு அடிக்கிறியே. சாத்தான் சொன்னா, போன முறை நீ வரைக்க வல்லமையாய் வந்தாய், இருங்க இருங்க, இது தொல்ல முதல் கையை தடுத்து வச்சிரு, போன முறை வரைக்க நீ இயேசுவுக்காக வாழணும் என்று வல்லமையாய் வந்தாய், ஆனா பணத்தை பார்த்த உடனே நீ இப்ப பணத்தின் மேல் ஆசையை வச்சிட்ட, அதனால இனிமே உன்னை அரைஞ்சு அனுப்புறேன் என்று சாத்தாவன பிச்சு பொதறி அடிச்சு துரத்தி விட்டான். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு அழைத்தவரை ஒரு நாளும் விட்டு விலகாதிருங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் ஆண்டவருக்கு இன்னும் அனலாய் எரியட்டும். இயேசுவுக்காக அந்நிய பாஷைகள், இயேசுவுக்காக வாசிப்பு, இயேசுவுக்காக ஜெபம், விளங்கால் படியிட்டு அப்பாவுடைய பிரசன்னத்தை நாங்கள் தேடலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அழமாட்டீங்க. நான் சொல்றது கரெக்டா? ஏன்னா எவன் என்ன சொன்னாலும் பிரச்சனை. நீங்க ஒருத்தர், எனக்கு ஆட்கள் இந்தியாவே தெரியும் எல்லாம், எனக்கு ஒரு டொபிஷன் ஒரு மெசேஜ் அனுப்போம், நீ என்ன பெரியாளா வருவ முடியும். எனக்கு ஒருத்தன் அனுப்பியிருந்தான், நீ கழுதையா டைகரா பாருங்க. நான் ஒண்ணுமே பதில் போடல, திருப்பி அனுப்பியிருந்தான், நீ மங்கியா டைகரா. எத்தனையோ காரியம் வரும், முந்தி என்ன அதை யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பேன், இப்ப ஒண்ணுமே சொரண கட்டு போச்சு. என்ன கட்டு போச்சு? நீ அப்பாவை தேட 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 உன் சொரணை கெட்டு போயிடும். கைதட்ட யாருமே இல்லையா? ஏசப்பா மகிமைப்படுத்த யாருமே இல்லையா? என்னத்தை கண்டாலும் யாரோ சொல்லுவாங்கல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது பணங்காட்டு நரி, சலசலப்புக்கு அஞ்சாது. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு சலசலப்பு வந்தா நான் முழங்கால் படியிட்டு அப்பா சமூகத்தை நான் தேடும் பொழுது எனக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவராய் அவர் இருக்கிறாரே. அவர் என்னை கட்டி எழுப்புவாரு, அவர் என்னை ஸ்தாபிப்பாரு, அவர் எனக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வாரு. கைதட்டி 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 ஹல்லேலூயா. யோசுவா என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு? 15 தரம் கர்த்தரை செவி. சொல்லுங்க திருப்பி, நல்ல சத்தமா சொல்லுங்க, திருப்பி திருப்பி சொல்லுங்க. இப்ப பக்கத்துல முறைச்சு சொல்லுங்க, எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் கர்த்தரை மாத்திரம் விட்டு விடாதீங்க. அவர் தான் துவக்கமும் முடிவும் எங்கள் வாழ்க்கையில. கரங்களை தட்டி, கர்த்தரை சேவியுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க பாருங்க, நல்லா படிக்கலாம் சரியா, எல்லாமே சேர்ந்து பாருங்க. 5 சத்தியங்களை உங்களுக்கு தரப்போறேன். கர்த்தரை சேவிக்கிறது என்றால் என்ன? முதலாவது சேவித்தல். கர்த்தரை சேவிக்கிறது என்றால் என்ன? சர்வ். இங்கிலீஷில் அந்த வார்த்தை சர்வ் என்று சொல்லப்படுகிறது. எபிரிய பாஷையில் சேவித்தல் என்றால் அந்த வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்கு. இந்த சேவித்தல், கர்த்தரை சேவிக்கிறது என்றால் என்ன? முதலாவது சேவித்தல் என்றால் யெகோவா தேவனுக்கு ஆராதனை செய்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிறது என்றால் என்ன? எபிரேய வார்த்தையின் படி கர்த்தரை சேவிக்கிறது என்றால் என்ன? யெகோவா ராஜனுக்கு ஆராதனை செய்வது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஆராதனை செய்றீங்க? நீங்க எல்லாம் ஆண்டவரை சேவிக்கிறீங்க. ஹல்லேலூயா. எனக்கு பாட்டு பாட நல்ல விருப்பம், நல்ல விருப்பம் பாட்டு பாட. நான் என்ன செய்வேன், அடிக்கடி பாடிட்டே இருப்பேன். என் கார்ல வந்தீங்கன்னா உங்க காதே செவிடாயிடும், அவ்வளவு சத்தமாக பாட்டு போட்டு கேட்டு போயிருப்பேன், தலையை ஆட்டி ஆட்டி. என்ன சும்மா ஏற்றி விட்டுட்டு நல்லா சத்தமாக. இந்த டிராஃபிக் ஜாம் வருது பெங்களூரில், அது நல்லதாக போச்சு. இப்போ
ஏன்னா எவ்வளவு எவ்வளவு ஜாம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அங்க ஜாம் பண்ணலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா பாருங்க, யெகோவா தெய்வத்தை துதிப்பதுதான் சேவித்தல். சேவிக்கிறோம், நீங்கள் கர்த்தரை சேவியுங்கள். எபிரேய படி, எபிரேய மொழியின் படி, முதலாவது யெகோவா தேவனுக்கு ஆராதனை செய்வது, இரண்டாவது சேவித்தல் என்றால் ராஜாவுக்கு தொண்டு செய்வது, ராஜாவுக்கு தொண்டு செய்வது. நியாயாதிபதிகள் 9:26 வாசிங்கம்மா சத்தமாய், நமது ராஜாதி ராஜா நம் இரட்சகராகிய இயேசுவே, தேவனுடைய சபையே இவரது ராஜ்யம். எபேதின் குமாரனாகிய காக்கால் தன் சகோதரனே சீகேமுக்குள் போனான். சீகேமின் பெரிய மனுஷர் அவனை நம்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை நம்பினார்கள், அவனை நம்பினார்கள். பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன தெரியுமா, நீ ராஜாதி ராஜா தானே, என்ன செய்கிற, என்ன செய்கிற, ராஜாதி ராஜா தானே, ராஜாதி ராஜாவை நீ என்ன செய்கிற, இரட்சகராகிய இயேசுவை நீ தொண்டு செய்வது. ராஜான்னு சொல்லிக்க என்ன இதா இருக்கல, ராஜாதி ராஜா, கம்பீர ராஜா. அப்புறம் ராஜாதி ராஜா, கம்பீர ராஜா, ராஜ கம்பீரன் வருகிறார் வருகிறார். ராஜாதி ராஜாவை தொண்டு செய்வதுதான் சேவித்தல். என் இயேசப்பாவை நான் மகிமைப்படுத்திக்க, என் ராஜாவை நான் மகிமைப்படுத்துறேன். ஆமென். சேவித்தல் முதலாவது என்ன, சேவித்தல் என்றால் யெகோவா தேவனுக்கு ஆராதனை, இரண்டாவது ராஜாதி ராஜனுக்கு தொண்டு செய்வது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற யாரையும் குறித்து பயப்படாதீங்க. ஏன்னா எந்த அரசாங்கம் வந்து எந்த அரசாங்கம் போனாலும் வந்து வந்து மாறிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்றே மாத்திரம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் ராஜாதி ராஜன். அடுத்ததை பாருங்க, மூன்றாவது சேவித்தல் என்றால் கர்த்தருக்கு ஊழியம் செய்தல். எண்ணாகமம் 3:7-8, பழைய ஏற்பாட்டின் ஆசாரியனாகவே அல்லது புதிய ஏற்பாட்டு ஊழியம் செய்தல். எண்ணாகமம் 3:7-8, அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள். 8, அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை செய்ய கடவர்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவரை சேவிக்கிறதுனா ஆண்டவருக்கு நம்ம ஊழியத்தை செய்யறோம். எடுத்த உடனே ஊழியம் வராது. பக்கத்தில் சொல்லுங்க, எடுத்த உடனே ஊழியம் வராது. சில பேருக்கு எடுத்த உடனே என்ன பாஸ்டர் நான் இப்போ போகிறேன், எங்கேப்பா போகிறேன், நான் போகிறேன், எங்கே போகிறேன், போகிறேன், எங்கே போகிறேன், நான் இப்போ ஊழியக்காரன் போகிறேன், நீங்கள் என்ன கேசல் லீடராக போட்டிங்களா, நான் இப்போ கற்றுக்கொண்டேன், இப்போ என்ன செய்ய போகிறேன், நான் மேலே ஒரு மாடி எடுத்து அங்கே ஒரு சர்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், யோசுவா செய்த தப்பாக தான். மோசே என்ன செய்தார், அவர் வந்து யோசுவாவை தலைவனாக மாற்றினார். ஆனால் யோசுவா தலைவர்களை மாற்றலை. அதனால் நியாயாதிபதிகளில் சொல்லியிருக்கு, மக்கள் எதை விரும்பினார்களோ அதை செய்து அவர்கள் பின்வாங்கி போனார்கள். உனக்கு ஆண்டவர் ஒரு தலைவனை வச்சிருக்கிறார் சபையில், அந்த தலைவனுக்கு கீழாய் நீ வளரும் பொழுது ஆண்டவர் உன்னை அடுத்த தலைவனாக அவர் உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். ஒன்று மாத்திரம் அறிஞ்சிக்கொள்ளுங்க, புதிய தலைவன் பதைய தலைவன் என்று கிடையாது. ஏய், நீ எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வர்ற, பாரு நான் 10 வருஷம் கேஸ் எழுதிட்டு, நீ 5 வருஷம், நான் சொல்கிறத கேளு, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஆண்டவருக்காக நம்ம வாழும் பொழுது அவர் ஏற்ற காலத்தில் ஒருவனை ஒருவர் அவர் உயர்த்துகிறாரு. ஹல்லேலூயா. முதலாவது சேவித்தல் என்றால் என்ன, முதலாவது யெகோவா தேவனுக்கு ஆராதனை, ரெண்டாவது சேவித்தல் என்றால் ராஜாதி ராஜாவுக்கு தொண்டு செய்வது, மூணாவது சேவித்தல் என்றால் ஊழியம் செய்வது. கர்த்தரை ஆராதிக்க, ராஜாவுக்கு பணிவிடை செய்ய, தேவனுக்கு ஊழியம் செய்ய,
இன்றைய தலைமுறை தலைவர்கள் எழும்பி அவர்களை அர்ப்பணிக்கட்டும்மா. ஹல்லேலூயா. இரண்டாவது, நாங்கள் ஏன் சேவிக்க வேண்டும்? 24:1-13 வசனங்களை வரை 17 முறை நான் என்ற வார்த்தை வருகிறது. அதாவது கர்த்தரை, கர்த்தர் தன்னை குறித்து சொல்லுகிறார். 24:1-13 யோசுவா மட்டும் 17 தடவை நான் 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 என்ற வார்த்தை கர்த்தர் பேசுகிறார். 17 தடவை. ஏதாவது ஒரு வார்த்தை பைபிளில் திருப்பி திருப்பி ஆண்டவர் பேசினார்னா அது ஆண்டவர் ஒரு முக்கியத்தை கொடுக்கிறார் என்று அர்த்தமாக இருக்கிறது. 17 தடவை ஆண்டவர் பேசுகிறார், நான் நான் நான். பாருங்க 24:3 நான் யார் அழைத்து கொண்டு வந்தார்? யார் அழைத்து கொண்டு வந்தார்? கர்த்தர். நான் என்றால் யாரு? நான் என்றால் யாரு? ஹலோ 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 ஹலோ. நான் என்றால் யாரு? கர்த்தர். கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். நான் இரண்டாவது 24:4 ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலைதேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். கொடுத்தேன், நான் கொடுத்தேன். மூன்றாவது 24:6 நான் புறப்பட பண்ணினேன். இவ்விதமாக கர்த்தரின் கிரியைகள் 17 முறை சொல்லப்படுகிறது. இதை 7 காரியங்களை நான் சொல்றேன். உங்கள் பிதாக்களை அவர் அழைத்தார், நான் அழைத்தேன். 24:3 எங்களை அழைச்சது அவர். ஹல்லேலூயா. எழுதிக்கொள்ளுங்க சீக்கிரமாய். உங்கள் பிதாக்களை அழைத்தேன். 24:3 டக்கு 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 டக்குன்னு எழுதணும். 24:3 உன் பிதாக்களை அழைத்தேன், உன் பிதாக்களை அழைத்தேன். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா அம்மா அப்பா எல்லாரையும் அழைச்சது எங்க இயேசப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் ஒரு பெரிய கிறிஸ்தவ சந்ததியாய் இந்த உலகத்தில் இருக்கிறதன் காரணம் என்னவென்றால் எங்கள் பிதாக்களை அழைத்த தெய்வம் எங்களையும் அவர் அழைத்திருக்கிறார். இந்த டெலிவிஷனை பார்த்து கொண்டிருக்கும் நண்பனே, நீ சோர்ந்தடைந்து போகாத, நீ சோர்வின் வாழ்க்கையில் வாழாத. உன்னை அழைத்த, உன் பிதாக்களை அழைத்த தெய்வம் உன்னை அழைத்திருக்கிறாரு. நீ விட்டு விடாத, உன்னை அவர் கைவிட மாட்டாரு. அவர் உன்னை அழைத்தார். நான் உன் பிதாக்களை அழைத்தேன். 24:5 உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்கதரிசிகளை கொடுத்தேன். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசிகளை கொடுத்தேன். ஆண்டவர் பேசுறார் பார்த்தீங்களா. உங்கள் பிதாக்களை நான் அழைச்சேன். ரெண்டாவது உங்களுக்கு தீர்க்க தரிசிகளை நான் கொடுத்தேன். அடுத்தது 24:6 உங்களை எகிப்திலிருந்து நான் புறப்பட பண்ணினேன். ஹல்லேலூயா. உங்களை எகிப்திலிருந்து நான் புறப்பட பண்ணினேன். 24:7 உங்களுக்காக சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். எப்பயாவது சாத்தா வந்து உங்களுக்கு சொன்னான்னா, சர்ச்சுக்கு போற 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 பெருசா என்ன பார்த்தங்க கிழிச்சு கொடுத்துட்டாரா, பெருசா கிழிச்சு கொடுத்துட்டாரா? நாங்க கிழிச்சு கொடுக்க தேவையில்லை. அவர் சமுத்திரத்தை திறந்து கொடுக்கிறாரு. கையுள்ளவங்க மாத்திரா சமுத்திரத்தை திறந்து கொடுக்கிறாரு. டேவிட், நாங்க பயப்பட தேவையில்லை. அவர் எங்களுக்காக பிதாக்களை அனுப்பினாரு, தீர்க்கதரிசிகளை கொடுத்தாரு. அவர் எங்களுக்காக சமுத்திரத்தை திறக்க பண்ணினாரு. உங்க பிதாக்களை அழைச்சேன், தீர்க்கதரிசிகளை கொடுத்தேன், எயித்திலிருந்து கொண்டு வந்தேன், சுவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினேன். 24:10 உங்களுக்காக கள்ள தீர்க்கதரிசிகளை அழித்தேன். கள்ள தீர்க்கதரிசிகள் கவனமா இருக்கணும். யாராவது தீர்க்கதரிசனம் சொல்றாங்கன்னு ஓடிடக்கூடாது. என்ன பாஸ்டர்? இல்லை பாஸ்டர், அவர் சொன்னார் பாஸ்டர். என்னம்மா சொன்னார்? உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்குன்னாரு. கள்ள தீர்க்கதரிசிகளை நம்பி ஓடாதீங்க. உங்களை அழைச்சவர் தீர்க்கதரிசி இல்லை. இந்த காலத்துல முன்னாடி ஓடி 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 வல்லம்மா பாயுதா அப்படியா?
ஆட்களுக்கு இப்படிப்பட்ட காரியம் தான் விருப்பம். என்ன சும்மா இதுக்கு அவன் கோட்டை எடுத்து கள்ள வேலையெல்லாம் வேண்டாம். நீ வேதத்தை வாசி, ஆழமான சத்தியத்தாரி, ஆண்டவருக்குள்ள ஜெபம் பண்ணு, நல்ல ஆண்டவரை தேடு, அவர் உன்னை கட்டி எழுப்புவார். பிதாக்களை அழைத்தேன், தீர்க்கதரிசிகளை கொடுத்தேன், எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினேன், சுமந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினேன், கள்ள தீர்க்கதரிசிகளை அழித்தேன், உங்களுக்காக குளவிகளை அனுப்பினேன். 24:12 கிளவிகள் அல்ல, குளவிகள். 24:12 வாசிமா. ஏமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை, நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டது. யாராவது உங்களுக்கு எதிராக வந்து நின்னாங்கன்னா, ஆண்டவரே குளவிகளை அனுப்பும் ராஜா. ட்வைங்னு வரும். தமிழில் ஒருத்தர் சொன்னார், ஐ எம் ஸ்விங்கிங் இன் தி ரெயின். யாருன்னு எனக்கு தெரியாது, இவர் தான் சொன்னார். குளவிகளை யார் அனுப்புறாரு? ஆண்டவர். பார்த்தீங்களா, நீங்க சண்டைக்கு போத்தவையில்லை, நம்ம ஆட்கள் அப்படி இல்லை. கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன்னா ஒன்னு தூக்கி ஒரு கட்டு இங்க போட்டுறாரு, வா பார்க்கலாம். பைபிள்ல சொல்லியிருக்கு, பரிசுத்தாவி உன்னிடத்தில் வரும் பொழுது நீ பலனடைந்து. இதெல்லாம் வேண்டாம். அப்பா எங்களுக்காக குளவிகள் அனுப்பினாரு. கடைசியாக 24:13 உங்களுக்காக கானான் தேசத்தை கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், நான் இதை வாசிக்க யோசிச்சேன், ஆண்டவரே கானான் தேசத்தை கொடுத்த ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை தருவீர்கள் ஆண்டவரே. அப்பா செய்வாரே. ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சார், சொன்னார் எழும்பி வா. இந்த காலத்தில் யாராவது ஆண்டவர் அழைச்சி எழும்பி வான்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? உண்மையை சொல்லணும். எழும்பி வானா என்ன கேட்பீங்க? எங்கே போகிறோம்? கரெக்டாக சொன்னேம்மா, எழும்பி வா. அப்புறம் என்ன கேட்பீங்க? என்னப்பா எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கிறீங்க இந்த சபையில்? ஆ சாம இங்கண்ட பாண்டி, போல எங்க ஆண்டவரே? எந்த தேசத்துக்கு போறன்னு அறியாம அவரை நம்பி போன ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேல எவ்வளவு நம்பிக்கை. If you are blessed by today's message or need prayer or want to support this ministry, please call the number on your screen right now or log on to www.fgag.tv. If you are blessed by today's message or need prayer or want to support this ministry, please call the number on your screen right now or log on to www.fgag.tv.